இன்னைக்கு எபிசோட ஹீரோவும் ஃப்ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ ஹீரோமே சொல்லுவாங்க, ஹீரோனோட சாவுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்க போய் தான் அவளை சாகடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவன் ஃப்ரெண்டுமே சொல்லுவான், அப்ப கண்டிப்பா அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஹீரோயினை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் மச்சான், நான் ஒரு லாட்ரி நம்பர் கொடுத்தேன் அது நீ என்கிட்ட கொடுக்கவே இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நல்லா யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவனுமே யோசிச்சு பாப்பா அனைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவன் ஃப்ரெண்டுமே யோசிச்சு பாப்பான், ஆமா நான் லிஃப்ட்டுக்குள்ள மாட்டியிருந்தேன் அப்போது ஒருத்தரை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, அப்பதான் ஹீரோவுமே அந்த லாட்ரி நம்பரை வந்து அவன் கிட்ட கொடுத்துருப்பான், அந்த பைக்குள்ள போட்டிருப்பான், இந்த இது லாட்ரி நம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஹீரோவுமே அந்த பைக்குள்ள போட்டிருப்பான். இதெல்லாமே அவன் ஃப்ரெண்டு யோசிச்சு பார்ப்பான், ஆமா இல்ல அந்த நம்பரை நீ கொடுத்தல நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்போ, அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பாத்ரூம் அர்ஜென்டா வந்துச்சுன்னு சொல்லிட்டு வயிறு சரியில்லைன்னு சொல்லி நான் பாத்ரூமுக்கு போனேன், அது வரைக்கும் மட்டும்தான் நான் ஞாபகம் இருக்கு, அதுக்கிட்ட எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி பாத்ரூம் போயிட்டு அதுக்கு பதிலாக எந்த பேப்பர் யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறப்போ, ஒருவேளை நீ கொடுத்த பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஐயோ காசெல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்காருவோம். அப்ப ஹீரோமே, சரி ஓகே விடு, 500 மில்லியன் உனக்கு கிடைக்கூடாதுன்னு விதி இருந்திருக்கு அதனால உனக்கு கிடைக்கல, சரி விடு ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அங்கே கட் பண்ண அந்த பிஸ்னஸ் மேலே தான் காட்டுவான், நேற்று என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அடுத்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்ததுமே இந்த அங்கிள் சிசிடிவி வழியாக எல்லாமே பார்த்துருவான், பார்த்துட்டு இவன் எதுக்காக இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணாம மறுநாள் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் அந்த கம்பெனிக்கு முன்னாடி காரை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான், இப்போ நான் போய் கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண விடாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கேமராவை எடுத்து ஃபோட்டோ எடுப்பான். எடுத்த உடனே அவன் பாஸ்ட்டுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவான். பார்த்தா ஹீரோயினையும் அந்த செகண்ட் ஹீரோனோட பாஸ்மே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவனுமே சொல்லுவான், சரி அந்த ஹார்ட் ஃபிலிமை தான் நடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இந்த மூவியை வந்து நீ நடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இப்போதைக்கு என்னால் அதை சைன் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், உடம்பு முடியாமல் இருக்கிறான் அப்படின்றப்ப அவன் கூட நான் இருக்கணும், இப்போதைக்கு சைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அன்னைக்கு வந்தால அவனை உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவளுமே சொல்லுவாள், இல்லை நான் 2 வாட்டி தான் பார்த்துருக்கேன், அவன் எனக்கு முன்னப்போனே இதுக்கு முன்னாடி எந்த பழக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாள். கரெக்டாக அதே டைமுக்கு ஹீரோவுமே அங்கே வருவான், அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டுமே பயந்து விடுவாங்க, இவன் என்ன திருப்பி இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கே இருக்க ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருப்பான். அங்கே பார்த்தா ஒரு டிஜிட்டல் ஆல்பம் இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோமே கேட்பான், அந்த மூவிக்குரிய கான்டாக்டில் நீ சைன் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இல்லை இன்னும் சைன் பண்ணவே இல்லை, அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க நான் இன்னும் அதில் சைன் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, தயவுசெய்து அதில் சைன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதை நான் வந்துட்டு என்னோட ரிசர்ச்சுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆல்பத்தை எடுத்துகிட்டு போக பார்ப்பான். 1 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இங்கே பாரு, உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லணும்னு ட்ரை பண்ணி நான் சொல்ல முடியாமல் போயிடுச்சு, இப்போ நான் சொல்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அந்த ஆல்பத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து போக பார்ப்பான். இப்போ ஹீரோயின் மாதிரி சொல்லுவாங்க, அப்புறம் அவன் என்னோட ஆல்பத்தை எடுத்துகிட்டு போகிறான், அதில் எல்லாமே என்னோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னவனே, இவனுமே அதில் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பின்னாடியே போவான். அந்த ஆல்பத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ அது கீழே விழுந்து உடஞ்சு போயிடும், ஹீரோவுமே இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போவான். கரெக்டாக அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிடுவான். இவனுமே வந்து தேடி பார்த்துட்ருப்பான், அந்த இடத்துல ஹீரோ காணலனவனே இவனும் அமைதியாக வந்துடுவான். பார்த்தங்க ப்ரெசென்ட்டுக்கு ஹீரோ வந்திருப்பான், காரில் வந்து உட்காந்துட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு சரி ஓகே ஏதாவது மாறி இருக்கா சேஞ்ச் ஆயிருக்கா நெட்டில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, நெட்டில் பெருசாக எதுவுமே சேஞ்சும் ஆயிருக்காது. அப்போ இவனுமே சொல்லுவான், அங்கே ஒரு ஆல்பம் இருந்துச்சு அதை நான் உடச்சிட்டேன், இங்கே ஏதாவது சேஞ்ச் நடக்குதான்னு பாரு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லியிருப்பான். எந்த சேஞ்சுமே நடந்திருக்காது, ஆனால் அவன் ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டே இருப்பான், டக்குன்னு அங்கே இருக்கிற அந்த எழுத்தெல்லாமே மறைய ஆரம்பிக்கும், நீங்கள் பாரு ஏதோ மாறுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கரெக்டாக பார்த்தா ஹீரோயின் உயிரோடு இருக்கிற மாதிரி அதில் நியூஸ் இருக்கும், இன்றைக்கி ஹீரோயினி வராங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா, இங்கே பார்த்தா இவனோட காருக்கு இந்த சைடில் தான் ஹீரோயினி அவனோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், ஹீரோயின் இப்போ உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹீரோயினை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி ஓடி போய் அவளோட பேரை சொல்லி கத்திட்டு இருப்பான். பேரை சொல்லி கத்தணும்னு இவளுமே திரும்பி பார்ப்பா, பார்த்தா அவன் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான், ஆனால் இவளுக்கு பெருசாக அடையாளம் தெரியாது. சரி ஓகே ஏதோ ஒரு ஃபேன் போல நம்ம பேரை சொல்லி கத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேஷுவலாக கார்ல ஏறி உட்காந்துட்டு அந்த இடத்துலருந்து கிளம்பி போயிடுவா. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும், என்ன நம்மளை அவளுக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ரொம்ப வருத்தப்படுவான். இதுக்கு மட்டும் அவன் 2 வாட்டி போயிருப்பான், அவன் அடுத்தடுத்து போகிறப்ப ஹீரோயினிக்கு அவனை ஞாபகம் இருந்திருக்கும், ஆனால் இப்போ ஹீரோயின் முன்னாடி வந்து இவன் நிற்கிறப்போ ஹீரோயினிக்கு பெருசாக அவனை ஞாபகமே இருக்காது. இவனுமே ரொம்ப சேடாகிட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட வந்து புலம்பிட்டு இருப்பான், ஹீரோயினை பார்த்தேன் ஆனால் அவளுக்கு என்ன ஞாபகமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் ஃப்ரெண்டுமே ஞாபகம் இருக்காது, ஏன்னா நீ வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்க அப்படின்றப்போ உன்னை எப்படா ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி அவளுக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன ஞாபகம் இல்லை. அதே டைமுக்கு செகண்ட் ஹீரோயினுமே அங்கே வருவா. செகண்ட் ஹீரோயினை வந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு, என்ன நீங்கள் தான் இருக்கிறே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ளே அவாட்டுக்கு ஏறி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாள். அப்போ ஹீரோமே இருந்துட்டு, சரி ஓகே நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஃபஸ்ட் நம்ம எப்போ மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவளுமே இருந்துட்டு சொல்லிட்டுருப்பான், ஆமாம் அந்த மாதிரி ஃபேன் மீட்டிங்கில் தான் நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணோம், நீ என்னோடதில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டேன், அது மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, மெயினான விஷயங்கள் மாறவே இல்லை, சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் எல்லாரோட லைஃப்லேயும் மாறியிருக்கு, ஆனால் எனக்கு மட்டும் எந்த விதத்துலையும் சேஞ்சே ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அவளுமே என்ன பேசுற அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ ஹீரோயின் கூட உன்னோட பாஸ் இருக்கம்ல அவங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவளுமே சொல்லுவாள், அவங்க ரெண்டுத்துக்குமா அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க, என்னோட பாஸ் அடிக்கடி வந்துட்டு ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு கூட கேட்டிருக்காங்க, ஆனால் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அடுத்து எப்போதுமே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க, இல்லை எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் இவன் பொழுதுதானிக்கும் போயிட்டு திருப்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுகிட்டே தான் இருக்காங்க, ஆனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோயினுமே சொல்லுவாள்.
இதெல்லாம் கேட்குறப்போ ஹீரோக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். செகண்ட் ஹீரோயின் இறங்க வேண்டிய இடம் வந்தோடனே சரி ஓகே நான் பாய் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து கிளம்பி போவோம். ஹீரோனிக்கு நீ தான் உண்மையான ஹீரோ அப்படின்றது எப்படி நிரூபிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ எனக்கு அதான் தெரில நானே போய் சொல்லிட போகிறேன் நான் தான் உனோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு நேராகவே அவகிட்ட சொல்லிட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அவசரமாக ஹீரோனியை பார்க்கறதுக்காக அங்கேருந்து ஓடி போவான். ஹீரோனி யாரையோ ஒருத்தரை மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பான். இவன் இங்கே நிற்கிறத பார்த்தோன்னே இவன் தனியாக அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போயிடுவான். இவனுமே இருந்துக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பான். ஹீரோனி வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா காரில் அவன் ஃப்ரெண்டை தான் காமிச்சிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டுமே ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்பான். ஃபோட்டோ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான், அதை நான் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், அந்த ஆல்பத்தை நான் உடச்சதுக்கு அடுத்த இது எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு, அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆல்பத்தை உடைக்க போய் தான் இப்போ ஹீரோயின் உயிரோடு இருக்கிற, அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆல்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஆனால் அது என்னன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுமே கேட்டிருப்பான், உனக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் அப்படின்றப்போ எனக்கு சரியாக எந்ததுமே ஞாபகம் இல்லை, அதில் ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு, இப்போ அது உடஞ்ச உடனே இவன் வந்துட்டு இப்போ உயிரோடு வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்துட்டு சொல்லியிருப்பான். அதெல்லாத்தையும் தான் அவன் ஃப்ரெண்டு உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். ஏதோ ஃபோட்டோ ஃபோட்டோன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்போ இவன்கிட்டயுமே ஹீரோயின் ஒரு வாட்டி சொல்லியிருப்பான், அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு கேட்டு இவனுக்கு கால் பண்ணிட்டு நர்வஸாக தான் பேசியிருப்பான். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு, அதை பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது, உங்களை மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே நான் உங்களை மீட் பண்ணுறேன் நாளைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். பார்த்தா அதுக்குள்ளே தான் அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பான். இது எல்லாத்தையுமே இவன் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ தான் இவனுக்குமே ஞாபகமே வந்திருக்கும், உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணுவான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி ஹீரோயின் எனக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோவை பற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தா என்னை மீட் பண்ணணும்னு சொன்னால் பார்த்தா அதுக்குள்ளே அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இதை ஏன்டா நீ முதல்லே சொல்லவே இல்லை அப்படின்றப்ப எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே ஹீரோயினியை பார்க்காம அதுலேருந்து அவசரமாக ஓடி வந்துடுவான் காருக்கு தான். காருக்கு வந்துட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பான், இதையே நீ முதல்ல சொல்லலை அப்படின்றப்ப எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அன்னைக்கு ஹீரோயின் என்கிட்ட சொன்னால் ஆனால் அதுக்கடுத்து அவளை மீட் பண்ண முடியல ஏன்னா அதுக்குள்ளே அவள் கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டா, அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நீ அப்போ ஹீரோன்ட்ட கேட்டிருக்கலாம் அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ என் ஃப்ரெண்டுகிட்ட காட்டணும்னு சொன்னல, அது என்ன ஃபோட்டோன்னு கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் கேட்கல, அவளை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, இப்போ அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, இதுக்கடுத்து நான் அவளோட லைஃப்பில் இருக்க விரும்பவே இல்லை, அவள் செத்து போயிட்டா இப்போ திரும்பவும் உயிரோடு வந்திருக்கா, கடவுள் அவளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க வாழ்கிறதுக்காக, அவள் அவளோட லைஃப்பை சந்தோஷமாக வாழட்டும், அவளை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போயிட்டேன், செத்து போனது செத்து போனதாகவே இருக்கட்டும், இதுக்கடுத்து நான் அவள் லைஃப்பில் போக விரும்பலை, அட்லீஸ்ட் அவளாவது அவளோட லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கட்டும், இதுக்கடுத்து நான் அவளோட லைஃப்பில் தலையிட போகிறதில்ல, அவள் இப்போ உயிரோடு இருக்கல அதுவே போதும், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, என்னடா மச்சான் இவ்வளோ தூரம் வந்ததே அவள் கூட நீ சேரணுன்றதா இப்போ ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்றப்போ இல்லை இல்லை அவள் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா, அவளோட லைஃப் அவள் சந்தோஷமாக வாழட்டும், இப்படி இதுக்கு மேலே அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே தான் போவாங்க. பார்க்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோ தனி அடிச்சுட்டு இருப்பான், ரொம்பவே ஃபீல் பண்ணுவான், என்னால் அவளை மறக்கவே முடியல ஆனால் நான் அவளை மறந்து தான் ஆகணும், அவள் சந்தோஷத்துக்காக நான் அவளை மறக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணி அடிச்சுட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டுக்குமே கஷ்டமாக இருக்கும், சரி ஓகேடா மச்சான் நான் அவனுக்காக கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனும் சேர்ந்து தண்ணி அடிப்பான். ரெண்டு பேரும் நல்லா தண்ணி அடிச்சதில் அவன் ஃப்ரெண்டு மட்டையாயிடுவான். ஹீரோமே அவனை கூட்டிகிட்டு போய் அவனோட வீட்டில் விட்டுட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துட்டு சாவியை போட்டு வீட்டை திறந்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயினி வருவாள், ஏன்னா இவன் வந்துட்டு ப்ரெசண்ட்டில் இருந்தான் ஆனால் இப்போ எல்லாமே மாறினதுனால இப்போ இந்த இடத்துல வந்து ஹீரோயினி தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் வந்து ஹீரோயினி மாரி இருந்துட்டு நீ யார் என்னோட வீட்டில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஏன் என்னோட வீட்டை வந்து நீ திறந்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுமே அவகிட்ட எதுவுமே பெருசாக பேச மாட்டான். சாரி மேடம் சாரி நான் தப்பாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே அவசரமாக அந்த இடத்துலேருந்து ஓடி போவான். ஹீரோயினிக்கு இங்கே ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குதுன்னே அவளுக்கு தெரியாது, அவன் அவசரமாக அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுவான். அங்கேருந்து ஓடி போய் அந்த ரோட்டில் உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினி கூட இருந்தது எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான், யோசிச்சு பார்த்து உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான், இதுக்கடுத்து ஹீரோனோட லைஃப்பில் நம்ம இருக்க போகிறதில்ல அப்படின்னு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.